Good morning, friends. This is Sasikumar, Assistant Vice President of Zebu Share and Wealth Management Private Limited. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. அது என்ன சார் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி அப்படின்னா, ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஆர்பிஐ வந்து ஒரு பாலிசி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஆர்பிஐ மானிட்டரிங் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த கமிட்டியில் வந்து 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூடி இந்த நம்மளுடைய எக்கானமி எப்படி இருக்குது, இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, இதை டிபெண்ட் பண்ணி வந்து ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா குறைக்கலாமான்னு ஒரு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அவங்களுக்குள்ள மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை வந்து ஒரு ஆர்பிஐக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஆர்பிஐ கவர்னர் வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். இது வந்து ரெகுலராக நமக்கு நடக்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி தான் இது நடக்குது. ஜென்ரலாக வந்து ஆர்பிஐ வந்து 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, வந்து டைட்டனிங்கு, அக்கமடேட்டிவ், இன்னொன்று வந்து நியூட்ரல்னு சொல்கிறோம். அது என்ன டைட்டனிங் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை டிக்ரீஸ் ஆகணும்னு டிசைட் பண்ணுறது வந்து டைட்டனிங்னு சொல்லுவோம். அக்கமடேட்டிவ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மேபி வேணும்னா பண்ணலாம், இல்லை வேணாமல் பண்ணாமல் விட்டாலும் விடலாங்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து நியூட்ரல் அப்படின்னா, அவங்க பண்ணணுங்கிற கம்பல்ஷன் இல்லை. இதுதான் அவங்க வந்து ஒரு பேராமீட்டராக வச்சுக்கிட்டு அவங்க ஜென்ரலாக பண்ணுறாங்க. ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டாக என்ன, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னா, ஆர்பிஐட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணியை பேங்க் வந்து லோனாக வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு அவங்க ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதை வாங்கிட்டு அவங்க வந்து கீழே அவங்க பேங்க் கஸ்டமர்ஸுக்கும் பப்ளிக்குக்கும் வந்து அதை வந்து லெண்டிங் விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட இருந்துட்டு பேங்க்ஸ் வந்து கடன் வாங்குறது தான் வந்து நம்ம ரிப்போ ரேட்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேங்க்ஸ்ட வந்து சர்ப்ளஸ் மணி இருக்கும், அந்த சர்ப்ளஸ் மணியை அவங்களுடைய தேவை போக இருக்கிற எக்ஸஸ் மணியை ஆர்பிஐட்ட கொடுத்து விட்டு அதுக்கு பதிலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்குவாங்க. அதுதான் வந்து ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ இந்த ரெப்போ ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ வந்து எந்த காரணத்துக்காக இந்த ரெப்போ ரேட்டை வந்து பிளான் பண்ணுறாங்க, அதாவது கட் பண்ணுறாங்க இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து இன்ஃப்ளேஷனோடய தொடர்புடையது. நமக்கு எல்லாமே தெரியும், இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒவ்வொரு தடவையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5.5%-7% வரைக்கும் நமக்கு போகுது. ஜென்ரலாக வந்து ஒரு க்ரோயிங் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து 4-7% இருக்கலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, விலைவாசி வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாத்தினாலையும் அந்த பொருளை வாங்குறது நமக்கு சிரமமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்டு வந்து வாங்குகிற லோனை ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்குவாங்க. அப்படி குறைச்சிக்கிட்டால் என்னாகும், ஃபண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். அப்போ கீழே இருக்க கஸ்டமர்ஸுக்கும் அதே சுச்சுவேஷன் தான் வரும். அங்கேயும் ஃபண்ட் ஃப்ளோ குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ சப்போஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னாகும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது பேங்க் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஆர்பிஐட்ட வந்து அந்த ஃபண்டை வாங்கிட்டு பப்ளிக்குக்கு அதை கொடுக்கும்போது பப்ளிக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் இந்த லோனை வாங்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ஃப்ளோ அதிகமாகும். அப்போ இப்போ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அவங்க ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது எப்படின்னா, பேங்க் தங்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணியை ஆர்பிஐக்கு கொடுக்குறாங்க, அதன் மூலம் ஆர்பிஐட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்க்ரீஸ் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பேங்க் தங்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணிக்கு ஆர்பிஐ வந்து கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா பேங்க் வந்து லெண்டிங்கை குறைச்சிக்குவாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐட்டேருந்தே கிடச்சிருக்கும் போது ஃபண்ட் ஃப்ளோ அங்கே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ கம்மியாக கொடுத்தாங்கன்னா பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக கூட இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆர் பப்ளிக்கிட்ட வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டை இங்கே கொடுக்கும்போது நமக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதுதான் வந்து இதோடைய பேசிக் பாலிசி. இப்போ தற்போதைய ரெப்போ ரேட் கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரெப்போ ரேட் வந்து இப்போ 4% இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.35 இருக்குது. இப்போ சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ரெப்போ ரேட்டுங்கிறது வந்து பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐட்ட இருந்து லோனாக பணத்தை கலெக்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐக்கு பே பண்ணுவாங்க. அதுதான் வந்து ரெப்போ ரேட்னு சொல்லுவோம். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுங்கிறது என்ன அர்த்தம்னா, பேங்க்ஸ் வந்து தாங்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் மணியை ஆர்பிஐட்ட கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கிக்குவாங்க. இதுதான் உங்களுக்கு இதை பற்றி ஓரளவு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்
ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மெயில் ஐடி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை தாராளமாக அந்த மெயில் ஐடியில் ரீச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.